இப்போ இன்றைக்கி வந்து நம்ம வந்து கர்ம வினைனா என்ன, ஆகாமிய கர்மானே நம்ம ஒரு நூல் போட்டிருக்கிறோம். ஏன்னா நம்ம மற்ற சப்ஜெக்டை எடுத்தாலுமே நாளைக்கு நம்ம வந்து ஞானம் லிபரேஷன் இதை பற்றி பேச போகிறோம். ஆனால் பொதுவாக இடையில இடையில இந்த கர்மாவை பற்றிய டாப்பிக்கும் நிறையா வந்து கேள்விகள்லாம் கேட்குறதுனால அது நாளைக்கு அதெல்லாம் நம்ம ஓப்பன் பண்ண முடியாது. அதனால் இன்றைக்கி அந்த சப்ஜெக்டை முடிச்சிடோங்கிறதுக்காக இது சும்மா ஒரு கேஷுவல் டாக் தான். அதனால் நம்ம அந்த கேஷுவல் டாக்கில் ஒரு டாப்பிக்காக அதை நம்ம எடுத்துருக்குறோம், கர்ம வினைனா என்னங்கிறத. இதை நம்ம சொல்லி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அது சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருந்தால் கூட கேட்கலாம். நாங்கள் ஆரம்ப காலத்தில் ஒரு 2010 நினைக்கிறேன், அப்போ திருவண்ணாமலையில் நாங்கள் ஒரு 3 வருஷம் நாங்கள் அங்கே இருந்தோம் திருவண்ணாமலையில். அப்போ அந்த டைமில் ஒருத்தர் என்னை பார்க்குறக்கு வந்திருந்தார். நாங்கள் வந்து டைம் ஷெட்யூல் போட்டிருந்தோம், இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் பார்வையாளர்கள்ங்கிற மாதிரி போட்டிருந்தோம். ஒருத்தர் வந்து அந்த டைமில் வராதபடி நான் சாப்பிட்டுட்டு இருக்க நேரமாக பார்த்து வந்திருந்தார். அப்போ ஒரு சரி என்னக்க வந்திருக்காருன்னு தெரிலன்னு சொல்லி உட்கார சொல்லியிருந்தோம், வெயிட் சாப்பிட்டு வந்த பிறகுன்னு சொல்லி. இதே மாதிரி அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். பிறகு அவர்கிட்ட வந்து கேட்டோம், என்ன விஷயமாக வந்திருக்கீங்க என்னன்னு சொல்லி. அப்போ நீங்கள் அந்த ஷெட்யூல் டைமில் வந்தால் பரவாயில்லையே, நீங்கள் இப்போ வந்திருக்கீங்களேன்னு கேட்கும்போது தான் அவர் என்ன சொன்னான்னு, நான் வந்து கொஞ்சம் வேறு ஒரு அம்சமாக வந்திருக்கிறேன், அதனால் அந்த எல்லாரோடையும் வந்து கேட்டால் சரியாக வராதுங்கிறக்கா தனியாக வந்திருக்கிறேன்னாரு. அப்போ என்ன விஷயம்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவர் தன்னை வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், நான் ஒரு ஆன்மீக ஆராய்ச்சியாளர் நின்று சொல்லி சொன்னார். பொதுவாக எல்லாருமே ஆன்மீக தேடல் உள்ளவங்கன்னு தான் வருவாங்க, இவர் வந்து ஆன்மீக ஆராய்ச்சியாளர்னு சொல்லி. அப்போ என்ன விஷயம் சொல்லி அவர்கிட்ட கேட்டிருந்தேன், நீங்கள் என்ன ஆராய்ச்சி பண்ணுறீங்க என்னங்கிறத கேட்டுட்டு இருந்தேன். அப்போ அவர் அவரை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னார். நான் வந்து இந்த கடவுள் இருக்கிறாரா, பேய் பிசாசுகள்லாம் இருக்குதாங்கிறத பற்றி எனக்கு ஒரு கேள்வி சின்ன வயசுலேயே ஏற்பட்டது. எனக்கு அந்த கேள்வி வந்து ரொம்ப தீவிரமாயிட்டது. அதனால நான் வந்து அது சம்மந்தமாக அந்த ஆன்மீக இதுகளில் உள்ளவங்க உள்ளவங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்போ எனக்கு வந்து நான் வந்து 2 இந்த மாதிரிட்ட இதெல்லாம் படிக்கிற டைமில் நான் வந்து ஏதோ ஸ்டேட் ரேங்க் வந்திருந்தேன், அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக வந்திருந்தேன். பட் இருந்தாலும் எனக்கு இந்த ஆர்வம் வந்ததுனால எனக்கு இந்த படிப்பில் ஈடுபாடு இல்லை, இந்த இதுகளில் ஈடுபாடு ஆகி நான் இப்போ தேடிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் நீங்கள் இந்த கடவுளை பற்றி இதுகளை பற்றியெல்லாம் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுனா சொல்லுங்கன்னார். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் உங்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் நல்லமாக தேடினேன்னு சொல்கிறீங்க, நீங்கள் என்ன தேடுனீங்க, என்ன கண்டுபிடிச்சிங்க, இது வரைக்கும் எங்கே வரைக்கும் நீங்கள் பயணம் பண்ணியிருக்கீங்கிறத சொல்லுங்கள், நான் மேற்கொண்டு நான் பேசுகிறேன்னு சொன்னேன். அப்போ அவர் என்ன சொன்னார்ன்னு சொல்லி சொன்னால், நான் எனக்கு வந்து இந்த கடவுள் சாத்தான் பேய் பிசாசுகள் மேலே நம்பிக்கையே கிடையாது, அதனால் இதை பற்றியெல்லாம் சொல்கிறவங்கிட்ட போய் இதை சொல்லுங்கள், இதை பற்றி தெரிவிங்கன்னு சொல்லி சொன்னதுனால ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், நீங்கள் இப்படி கேள்வியெல்லாம் கேட்டுகிட்டுலாம் கண்டுபிடிக்க முடியாது, நீ ஏதாவது பயிற்சி முயற்சிகள் பண்ணணும், பயிற்சி முயற்சிகள் பண்ணுனா அந்த பயிற்சி முயற்சிகளுடைய விளைவாக உனக்கு இதெல்லாம் சில காட்சிகள்லாம் கிடைக்கும், தரிசனங்கள்லாம் கிடைக்கும் சொல்லி சொன்னாங்க. அப்போ அதே மாதிரி நானும் சில பயிற்சி முயற்சிகள்லாம் பண்ணினேன். பண்ணும்போது உண்மையிலேயே எனக்கு வந்து சில காட்சிகள், தெய்வங்கள்லாம் காட்சி கொடுத்தாங்க. அதே மாதிரி அந்த மாதிரி சில தீய சக்திகளும் காட்சி கொடுத்தது. முனிவர்கள் சித்தர்கள் அவங்க எல்லாமே கூட எனக்கு காட்சியில் கிடச்சாங்க சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், சரி இதெல்லாம் நீங்கள் என்ன ஏதோ தேடிருக்கீங்க, உங்களுக்கு ஏதோ கிடச்சிருக்கு, இதுக்கு மேலே நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, என்ன தெரியணும்னுட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ அவர் இன்னொரு கேள்வி கேட்டார், அதாவது நம்மள தெய்வங்கள் கிடையாது, சாத்தான்கள் கிடையாது, பேய் பிசாசுகள்லாம் கிடையாதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் உண்மையிலே அதெல்லாம் நம்ம நேருக்கு நேரே நான் பார்த்துட்டேன், அதனால் எனக்கு அதை பற்றி கேள்வி இல்லை. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால், அவங்கெல்லாம் இருக்கிறாங்க, ஆனால் அவங்கெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க,
இப்போ ஜாலியன் வாலாபாக்கில் வந்து ஜெனரல் டயர் வந்து ஆயிரக்கணக்கான பேரை சுட்டு கொன்னான். இன்னும் உலகத்தில் என்னெல்லாமோ அட்டூழியங்கள் அராஜகம் நடக்கு, அரசியல்வாதிகள் என்னெல்லாமோ பண்ணுறாங்க. இந்த தெய்வங்கள்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கு, இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாமா? இந்த சித்தர்கள் தெய்வங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க கேட்டுக்கிட்டு இருந்தார். இப்போ நீங்கள் தான் அவங்களெல்லாம் பார்த்துட்டேன்னு சொல்கிறீங்களே, நேர்லேயே அவங்ககிட்டே கேட்டிருந்தேன்னா நீங்கள்லாம் என்னையா பண்ணுறீங்க? நீ அவங்ககிட்டே கேட்டிருக்கலாமா, ஏன்ட்ட வந்து கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். அப்போ அவர் என்ன சொன்னார்ன்னு சொன்னால், இல்லைன்னு நினச்சேன். இப்போ அவங்க காட்சி கொடுக்குறாங்க, பட் இருந்தாலும் இன்னும் அவங்ககிட்ட பேசக்கூடிய அளவில் எனக்கு இன்னும் ஆற்றல் டெவலப் ஆகலை. ஆனால் இருந்தாலும் எனக்கு இது கேள்வியாக இருக்குது என்ன சொல்லும்பொழுது தான் அப்போ அவர்கிட்ட அந்த கர்ம வினைகளை பற்றியே அவர் இது வந்தது. அப்போ அந்த கர்ம வினைன்னா என்னங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அதனால் எல்லாமே உலகமே இந்த கர்ம வினைக்கு கட்டுப்பட்டது தான். தெய்வங்களாக பார்த்து எதுவுமே பண்ண முடியாது. எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. கர்மா உருவாக்குறது நீங்கள் தான், அனுபவிக்கிறது நீங்கள் தான், கர்மாவிலேருந்து வெளியே வர வேண்டியது நீங்கள் தான். இதெல்லாம் ஒரு கர்ம பூமி தான். அதனால் இது தெய்வங்களெல்லாம் வந்து ஒரு செகண்டரி ஆஸ்பெக்ட் தான். அவங்களெல்லாம் அவங்க நினச்சி ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி பண்ணணும்னு சொல்லி சொன்னால் குற்றவாளிகள் அவங்க தான். அவங்களால எல்லாம் முடியும்னு சொன்னால் பிறகு அவங்க ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு அராஜகமான ஒரு இடத்தை உற்பத்தி வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் காரணம் அவங்க என்ன மாதிரி ஆயிரும், அப்படி கிடையாது. எல்லாமே நம்முடைய கர்ம வினைகள் தாங்கிற மாதிரி அந்த கர்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அந்த இதில் தான் என்ன சொல்லி சொன்னால், கர்ம வினைங்கிறத பற்றி நம்முடைய சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது பார்த்தோன்னா, கர்ம வினைகளை வந்து மூணு விதமாக பிரிக்கிறாங்க. சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மான்னு சொல்லி மூணு விதமாக பிரிக்கிறாங்க. இந்த சஞ்சித கர்மான்னு சொல்லி சொன்னால் என்னன்னு சொன்னால், நமக்கு பல பிறவிகள் இருக்குது. பல பிறவிகள் கழித்து நாம் வந்து அந்த ஒவ்வொரு பிறவிகள்லையும் நம்ம நிறைய கர்மாக்களை நம்ம வந்து டெவலப் பண்ணியிருக்கலாம். பாவ கர்மாவும் டெவலப் பண்ணியிருக்கலாம், புண்ணிய கர்மாவும் டெவலப் பண்ணியிருக்கலாம். அப்போ அந்த அதனுடைய மொத்த தொகுப்பு ஒரு பேலன்ஸ் தான் நம்ம வந்து கையில் இருக்கக்கூடிய ஒரு டோட்டல் அக்கௌண்ட். இப்போ நம்ம வந்து ஒரு பேங்க்கில் நம்ம டெபாசிட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 50 லட்சரூபா நமக்கு நம்ம அக்கௌண்ட்டில் இருக்குது. பல தொழில்கள்லையும் மைதிலி பண்ணி நம்முடைய டோட்டல் அம்சமே, டோட்டல் அசட்டே வந்து 50 லட்சம்னு வச்சுக்கிட்டோம்னு சொன்னால், அது நம்ம பேங்க்கில் இருக்குது, நம்ம அக்கௌண்ட்டில் இருக்குது. இப்படி டோட்டலாக இருக்கிறதுக்கு பேர் வந்து அந்த என்ன கர்மா, சஞ்சீத கர்மா. இப்போ அதே நேரத்தில் நம்ம என்னென்னா ஏதோ ஒரு பிறவி எடுக்கிறோம். அந்த பிறவி எடுக்கும் பொழுது நம்ம கொஞ்சம் கர்மாவோடு எடுத்துகிட்டு வரோம், எல்லா கர்மாவும் எடுத்துகிட்டு வர்றதில்லை. பேங்க்கில் 50 லட்சரூபா இருந்தான்னு சொன்னால் ஒரு 20 லட்சரூபா மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வரோம், செலவு பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வரோம். அப்படி எடுத்துகிட்டு வர்ற இந்த ஜென்மாவுக்காக நம்ம என்னெல்லாம் அனுபவிக்கணுமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு பேர் வந்து பிராரப்த கர்மா. அப்படி பிராரப்த கர்மா எடுத்துகிட்டு வந்து நம்ம 20 லட்சரூபா எடுத்துகிட்டு வந்து அப்படியே நம்ம செலவு பண்ணாதபடி அதில் ஒரு 10 லட்சரூபாயை வந்து ஒரு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணிடுறோம். அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து கொஞ்சம் பழையபடி சில இன்கம் வருது. இப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பழையபடி இன்கம் சம்பாதிக்கிறதெல்லாம் வந்து இதுதான் ஆகாமிய கர்மா. அது இந்த ஜென்மாவில் நம்ம கிரியேட் பண்ணுறது. இப்படி மூணு விதமான கர்மா இருக்குது. சஞ்சீத கர்மா எப்படி இருந்தாலும் நம்மளோட டைரக்டாக ரிலேட்டடாக இருக்கிறது வந்து பிராரப்த கர்மாவும் ஆகாமிய கர்மாவும் தான் நம்மகிட்ட இருக்குது. அந்த ஆகாமிய கர்மாவும் பிராரப்த கர்மாவும் பார்த்தோன்னு சொன்னால், பிராரப்த கர்மாங்கிறது ஏற்கனவே விதிக்கப்பட்டது, அது நம்ம கையில் இல்லை, அது நம்மளை மீறின ஒன்று. ஆனால் நம்ம கையில் இருக்கிறது என்னன்னு சொன்னால், நாமளாக செய்யக்கூடிய ஆகாமிய கர்மாங்கிறது தான், அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டது தான் முக்கியமானது. ஏன்னா அதுதான் நம்ம கையில் இருக்குது. அப்போ நம்ம கையில் இருக்கிற கர்மாவுக்கு ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், நாம் என்ன வேணாலும் நம்ம பண்ணிக்கிடலாம். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், சில இந்த ஜாதக ஜோதிடங்கள் எல்லாமே டீல் பண்ணுறது வந்து இந்த பிராரப்த கர்மாவை தான் டீல் பண்ணும். ஆகாமிய கர்மாவை பற்றி யாராலையுமே டீல் பண்ண முடியாது, தெய்வத்துக்கு கூட சக்தி கிடையாது. ஆகாமிய கர்மாவுக்கு அதிக அதிகாரி நாம் மட்டும்தான். ஏன்னா அது இன்னும் உருவாகவே இல்லை, இப்போ என்னமோ உருவாக போகிறது. அதனால் அதை யாருமே அதை டிஸ்கஸ் பண்ண முடியாது. அதனால் எந்த ஜோதிடங்களும் எந்த சாஸ்திரங்களும் வந்து ஆகாமிய கர்மாவை பற்றி டச் பண்ணவே முடியாது. ஏன்னா அது இல்லாத ஒன்று, என்னமோ தான் உருவாக வேண்டிய ஒன்று. பிராரப்தங்கிறது ஏற்கனவே விதிக்கப்பட்டது,
ஆனாலும் அதை நாம் இது பண்ணிக்கிடலாம். இப்போ பிராரப்த கர்மானா என்ன? இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், நமக்கு நிறைய கஷ்டங்கள் வருது. இந்த பிராரப்த கர்மானே நம்ம சொல்லிடுறோம். இந்த கஷ்டங்கள் ஏன் வருது? பிராரப்த கர்மாவால் வருதுன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ உதாரணமாக ஒருத்தன் வந்து ஒரு திருடன், திருடிட்டு போயிடுறான். போலீஸ் பிடிச்சிடுறாங்க, பிடிச்சி ஜெயிலில் போட்டுடுறாங்க. அப்போ அவன்கிட்ட கேட்குறோம், இப்போ ஏன் ஜெயிலில் கிடக்கிறான்னா, நான் வந்து திருடனேன், திருடனதுக்கு பனிஷ்மெண்ட்டாக என்னை ஜெயிலில் போட்டாங்க. ஏன் பனிஷ்மெண்ட்டாக ஏன் ஜெயிலில் போடணும்? பழையபடியும் திருடக்கூடாதுங்கிறத இது பண்ணுறதுக்காக, ஒரு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அவனை அந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ அதே மாதிரி நமக்கு வந்து ஏதோ ஒரு கர்மாவனால் வரக்கூடிய ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி நல்ல சில கஷ்டங்கள் வருது. நம்ம என்ன தப்பு பண்ணதுக்காக இந்த கஷ்டம் வருது? அது தெரிஞ்சுனா தான் நம்ம அதே தப்பை திருப்பி பண்ண மாட்டோம். அப்போ வந்து அந்த தப்பு பண்ணாமல் இருக்கிறத நம்ம வந்து ஒரு அறிவுறுத்துறதுக்காக அது பனிஷ்மெண்ட்டாக கொடுக்கப்படலை. ஏன்னா நமக்கு தண்டனை கொடுக்கப்படுது. ஆனால் அது ஏன் கொடுக்கப்படுது, என்ன எதை நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறதுக்காக வருதுங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா அது ஒரு பனிஷ்மெண்ட் நிச்சயமாக நினச்சோன்னா, அது எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னு தெரியலன்னு சொல்லி சொன்னால், நம்ம ஒரு பனிஷ்மெண்ட்டுங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்ருப்போம். உண்மையிலே இது பனிஷ்மெண்ட்டே கிடையாது. உண்மையிலே நமக்கு எல்லா கர்மாக்களுமே வந்து என்னென்னு சொன்னால், நம்மளை வடிவமைக்கிறதாக கொடுக்கப்பட்டது தான். எவ்வளோ கஷ்டம் வந்தாலுமே அந்த கஷ்டத்தினுடைய பின்னணியில் ஏதோ ஒரு நல்ல நோக்கம் அதில் இருக்குங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அதனால் எந்த கர்மாவையும் நம்ம பழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிராரத்துவங்கிறதுனால அது ஒரு மோசம்னுட்டு முத்திரை குத்த வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே வந்து நமக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் கஷ்டத்தினுடைய விளைவாக நல்லது ஏற்படுதுங்கிற மாதிரி ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒரு ரிஃபண்டாக தான் கொடுக்கப்படுது. இப்போ அதனால் நாம் என்ன பண்ணலாம்னு சொல்லி சொன்னால், நம்ம கையில் இருக்க வேண்டியது பிராரப்த கர்மாங்கிறது, அது நம்மளை மீறின ஒன்று. ஆனால் நம்ம கையில் இருக்கிறது ஆகாமிய கர்மாங்கிறது, அது நம்ம கையில் இருக்கிறதுனால அதை நம்ம பயன்படுத்தி நல்ல முறையில் நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் சில ஜாதக ஜோதிடங்களெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்போ உங்களுக்கு ஒரு 25 வயசாகுதுன்னு வச்சுக்கிடுவோமே. நீங்கள் ஒரு ஜாதக ஜோதிடங்களை கொண்டு காட்டினீங்கன்னு சொன்னால், இந்த 25 வருஷத்துக்கும் உங்களுக்கு என்ன நடந்ததுங்கிறத அவங்க கரெக்டாக சொல்லிடுவாங்க. நேரில் பார்த்த மாதிரியே கூட உங்களுக்கு இந்த வயசில் என்ன நடந்திருக்கும், இந்த வயசில் என்ன நடந்திருக்குன்னு கரெக்டாக சொல்லிடுவாங்க. கடந்து போனதை கரெக்டாக சொன்னவங்களால் எதிர்காலத்தை அவங்க கரெக்டாக சொல்ல முடியாது. எதிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், கஷ்டம் ஏற்படும்ங்கிற மாதிரி சொன்னால் அந்த கஷ்டம் ஏற்படாமல் கூட போயிடலாம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் தான் நடக்கும், நல்ல அம்சங்கள் தான் நடக்கும்னு சொல்கிறதும் நடக்காமல் போயிடலாம். அது வந்து மாறுதலுக்கு உட்பட்டது. கடந்த காலம் கரெக்டாக சொல்லக்கூடிய கணிதத்தால் எதிர்காலத்தை பற்றி கணக்கு போட்டும் சொல்ல முடியல. ஏன்னா நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தா தெரியும் அது. இப்போ ஏதோ ஒன்று என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த கணக்கை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று நடக்குது. அதான் உண்மையில் என்னென்னு சொன்னால், நம்முடைய ஆகாமிய கர்மா தான் வந்து அந்த கணிதத்தை டிஸ்டர்ப் பண்ணிடுது. அப்போ அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் நல்ல முறையில் நடந்தீங்கன்னு சொன்னால், நல்ல கர்மாக்கள் பண்ணும் பொழுது மோசமான கர்மாவை தடை பண்ணக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்குது. அதே மாதிரி வந்து நம்ம மோசமான கர்மா பண்ணதுனால நல்லதையும் தடை பண்ணோம், நம்ம நல்லது பண்ணுறதுனால மோசமானதையும் தடை பண்ணோம். அந்த மாதிரி ஒரு ஆற்றல் வந்து இந்த ஆகாமிய கர்மா இருக்குது. உதாரணமாக நமக்கு ஒரு கஷ்டம்தான் வரும்னுட்டு இருக்குங்கிற நிலையில் உங்களுடைய கர்மாக்கள்லாம் நல்ல கர்மாவாக இருந்ததுன்னா அந்த கஷ்டம் கூட வராமல் போயிடும். அதே நேரத்தில் உங்களுக்கு நல்ல அம்சங்கள் தான் நடக்கும்ங்கிற மாதிரி விதிக்கப்பட்டிருந்தாலும் கூட, நம்முடைய இப்படி ஆகாமிய கர்மா வந்து மோசமான தன்மையில் அமைஞ்சிருந்ததுன்னு சொல்லி சொன்னால், நமக்கு வரக்கூடிய இதுகளெல்லாம் அதுக்கு தான் அந்த மாதிரி மாறி அமைஞ்சிக்கிடும். அதனால் என்னென்னு சொல்லிச்சோன்னா, எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. அந்த ஆகாமிய கர்மா என்னங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், ஆகாமிய கர்மா வேறு ஒன்றும் இல்லை. நமக்கு தெரிஞ்ச நம்முடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாதபடி நம்ம நல்லதாக நினச்சி நல்லதே செய்கிறதா இருந்தோம்னு சொன்னால், நல்ல ஆகாமிய கர்மாவாக மாறிடாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையே வந்து ஒரு நல்ல ஆகாமிய கர்மாவோடு செயல்படும் பொழுது
அது இந்த ஜென்மாவிலையும் நல்லாயிருக்கும், எத்தனை ஜென்மா வந்தாலும் அதுக்குள்ள நல்ல அம்சங்கள் ஏற்படுற மாதிரி அது அமைஞ்சு போயிடும். அதனால் இந்த ஆகாமிய கர்மான்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டது தான் இந்த கர்ம வினைகளை பற்றி தெரியும் பொழுது முக்கியமான ஒரு அம்சம் வந்து நம்ம கையில் தான் இருக்குது. அதனால அந்த நம்ம கர்மா உருவாக்குறது நம்மகிட்ட தானே வருது, ஏன்னா அது வந்து ஏற்கனவே நமக்கு விதிக்கப்பட்டதுன்னு சொன்னால் இறைவனாக கொடுத்ததில்லை, நாமளாக உருவாக்கிக்கிட்டது. அப்போ மூலஸ்தானமே நம்ம கையில் இருக்குது. அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த பிராரப்தம்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 40% தான், 60% நம்ம கையில் இருக்குது. அந்த 60% பயன்படுத்தி நம்ம நல்ல கர்மாக்கள்லாம் பண்ண ஆரம்பித்தோம்னு சொல்லி சொன்னால் அந்த 40% டாமினேட் பண்ணி நம்ம நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிடலாம். இப்போ இது வந்து ஜெனரலான ஒரு அம்சம். இப்போது நமக்கு வந்து நாம் என்னன்னு சொல்லி நம்ம ஞானம் லிபரேஷனை பற்றி பார்க்குறோம். இது என்னன்னு சொல்லி சொன்னால் இது வந்து இந்த கர்மாவுக்குள்ளே கட்டுப்படாதது, இது வந்து நிஷ்காமி கர்மாங்கிற மாதிரி போயிடும். அதனால் இது வந்து நம்ம வந்து இந்த மூணு கர்மாவுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒன்று. இப்போ நாம் நாளைக்கு பார்க்குற அம்சங்கள்லாம் வந்து கர்மாவையும் கடந்தது. அதனால் நமக்கு வந்து கர்மாவே மேட்டரில் அதெல்லாம் எல்லா கர்மாவுமே செகண்டரிங்கிற மாதிரி ஆயிரும். அது மெயின் என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்து லிபரேஷனுங்கிற மாதிரி ஆயிரும். லிபரேஷன்ட்டு சொல்லி செய்யும் பொழுது என்னன்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய செயலெல்லாம் நீங்கள் செய்கிறதே இல்லாது, இறைவனே உங்களா நீங்களாக இருந்து இறைவனே எல்லா செயலையும் செய்கிற மாதிரி ஒரு நிலைக்கு போயிடும். அதனால் இது வந்து நம்ம செயலே நின்று போயிடும். இந்த நிஷ்காமிய கர்மாவில் நம்ம செயல்படும் பொழுது நான் செய்கிறேங்கிற ஒரு அம்சமே அங்கே இருக்காது, எல்லாமே இறைவனுடைய செயலாகவே மாறிடும். அதனால் அது வந்து நம்ம செயலாக இருந்தால் தான் அது காமிய கர்மா, இறைவனுடைய செயலாக இருக்கும்பொழுது எல்லாமே நிஷ்காமிய கர்மா போயிடும். அதனால் கர்மா தேரிங்கிறதே மீனிங்லெஸ்ஸாக போயிடும் அது. அதனால் அது நம்ம நாளைக்கு பார்க்கக்கூடிய அம்சம். இப்போ இன்றைக்கி வந்து ஜெனரலாக சொசைட்டியில் கர்மான்னா என்னங்கிறது பற்றி எப்படி அமைச்சிருக்கிறாங்க, என்ன மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறாங்க, சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுங்கிறத பற்றி ஒரு மேம்போக்கான செய்தியை நம்ம பார்த்துக்கிட்டோம். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கூட நம்ம கேள்வி பதில் ஒரு கால் மணி நேரம் இல்லை 20 நிமிஷம் நம்ம பார்க்கலாம். மணியும் 9:30 ஆகிட்டு ஒரு சிம்பிளாக, ஏன்னா இன்றைக்கி ஒரு டைம் பாஸிங்க்கு ஏதோ ஒரு ஸ்டார்ட் பண்ணுறக்காக இன்றைக்கி இதை பண்ணுறோம். இப்போ இது வந்து நம்ம இன்றைக்கி டாப்பிக்கெல்லாம் சிலபஸில் கிடையாது, சும்மா அவுட் ஆஃப் சிலபஸில் சும்மா பேசுகிறோம். நம்ம நாளைக்கு தான் நமக்கு சிலபஸ் ஆரம்பிக்குது. இந்த 3 நாள் முகாமே வந்து நீங்கள் கொஞ்சம் டோட்டலாக நல்லா பயன்படுத்திக்கிடுங்க. நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம், எத்தனையோ விதமான சிந்தனைகள் இருக்கலாம், நீங்கள் எத்தனையோ விதமான அனுஷ்டானங்கள் பயிற்சி முயற்சிகள் எல்லாருந்து வந்திருப்பீங்க. இப்போ ஒரு 3 நாள் மட்டும் நீங்கள் இதுவரைக்கும் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அதெல்லாமே கொஞ்சம் டெம்பரரியாக ஒரு மூட்டை கட்டி வச்சுக்கிடுங்க. அதெல்லாம் இப்போ இந்த எடுத்து பார்க்க வேண்டாம். நம்ம என்ன சொல்ல வரோங்கிறத மட்டும் ஒரு 3 நாள் இதுக்கு மட்டுமே நீங்கள் டிவோட் பண்ணுங்கள். இதை தவிர வேறு எந்த விதமான டைவர்ஷனும் இல்லாமல் பார்த்துக்கிடுங்க. இதை பற்றியே உங்களுக்கு இதை ஏன்னா நம்ம ஒன்று சொன்னோன்னு சொல்லி சொன்னால் அது உங்கள் சப்ஜெக்டாக மாறணும். நான் வந்து நான் தெளிவாகிறதுல முக்கியம் இல்லை, நீங்கள் தெளிவாகணும். அதனால் அது உங்கள் சப்ஜெக்டாக மாறினா தான் நீங்கள் தெளிவாகுவீங்க. அதனால் உங்கள் சப்ஜெக்டாக மாறுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும். நீங்கள் ஏற்கனவே உள்ள நிறைய வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஸ்பேஸ் இல்லாமல் போயிடும். அப்போ இது கொஞ்சம் உள்ளே இறங்கி வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து அதை உள்ள வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் அது சம்மந்தமான கேள்விகள் கூட எழும்போம். அந்த கேள்விகளெல்லாம் நம்ம கொஞ்சம் டிஸ்கஷனுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நாம் 2-3 நாளும் நாம் வந்து அதை நம்ம ப்ராசம் காணஸாக எல்லா விதமான ஆங்கிளையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கூட சேர்ந்து மற்றவங்களும் பண்ணுறாங்க. இப்போ அந்த ஆனந்த ஐயெல்லாம் வந்து அது அறிவியல் பூர்வமாக முழுக்க முழுக்க அவங்க நம்பிக்கையே மட்டுமே நம்பிக்கை எதுவுமே இல்லாதபடி முழுக்க முழுக்க அறிவியல் அப்ரோச்சாகவே பண்ணுவாங்க. அப்படி எல்லா ஆங்கிளையும் நம்ம அதை பார்க்குறோம். நம்பிக்கை எந்த அளவுக்கு வேலை செய்யுது, அறிவியல் எந்த அளவுக்கு வேலை செய்யுதுங்கிற மாதிரி எல்லா ஆங்கிளையும் நம்ம எதையுமே விடுறாப்புல இல்லை, எல்லா ஆங்கிளையும் வச்சு நம்ம நம்பிக்கையை கூட நம்ம அதில் வச்சுக்கலாம், அறிவியலையும் எடுத்துக்கலாம். எல்லா விதமான ஆங்கிளையும் நம்ம பார்த்து தரவா நீங்கள் அதை வந்து சந்தேகத்துக்கு இடம்லாதபடி உங்களுக்கு நீங்களே இது என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கான்செப்டோடையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். அதையும் கம்பேர் பண்ணிக்கிடலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கிடலாம். அது ஒரு உயிரோட்டமான ஒரு அம்சமாக மாறிடும். இப்போ நமக்கு இன்றைக்கி சும்மா ஒரு மேலும் போக்காக பேசின அந்த கர்மா தியரி சம்மந்தமாக ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா, ஏன்னா நான் வந்து ஒரு மேம்போக்க லேஸாக தான் சொல்லியிருக்கிறேன், ரொம்ப டீப்பாக சொல்லணும்னா 1 மணிக்கணக்காக சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு மேம்போக்கான ஒரு ஐடியா டச் பண்ணி கொடுத்துருக்குறேன். நீங்கள் இது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு மனசில் ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா இன்றைக்கே கேட்டுருங்க. இனிமே வரக்கூடிய 3 நாட்கள்லையும் இது சம்மந்தப்பட்ட கேள்விகள் நாம் கேட்க வேண்டாம்.